வணக்கம், இது மீரா தமிழின் செய்திகள். பிரான்சிலிருந்து யாழ்ப்பாணம் வருகை தந்த யுவதியொருவரை பக்கத்து வீட்டாரின் விலையுயர்ந்த வெளிநாட்டு நாய் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் வயாவிளான் பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 19 வயதான யுவதி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்தவன் கடந்த வாரம் பிரான்சிலிருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு தனது குடும்பத்தினருடன் வருகை தந்திருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இன்றைய தினம் தனது சகோதரர்களுடன் வீட்டு முற்றத்தில் பந்து அடித்து விளையாடி கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டு காணிக்குள் அந்த பந்து விழுந்துள்ளது. இதனையடுத்து அதை எடுப்பதற்காக மதில் ஏறி பாய முற்பட்ட யுவதியினை அவருடன் கூட விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் எச்சரித்துள்ளனர். குறித்த வீட்டில் பிரான்ஸ் நாய் உள்ளதாகவும் அது பொல்லாதது என்றும் கூறியுள்ளனர். ஆனாலும் பிரான்ஸ் நாய்தானே, என்னை கடிக்காது என்று கூறி அந்த யுவதி எச்சரிக்கையை மீறி மதிலால் ஏறி குதித்து பந்தை எடுக்க முற்பட்டுள்ளார். அதன்போது அங்கு நின்ற பிட்புல் எனப்படும் வெளிநாட்டு நாய் ஓடி வந்து அந்த யுவதியை கடித்துள்ளது. இதனையடுத்து அலறி அடித்த யுவதி எவ்வளவு முயன்றும் அவரது காலை கவ்விய நாய் விடாமல் கடித்து குதறியுள்ளது. வீட்டில் பின்னால் அலறல் சத்தம் கேட்பதை உணர்ந்த வீட்டு உரிமையாளர்கள் மிகுந்த போராட்டத்தின் மத்தியில் குறித்த நாயின் வாயிலிருந்து யுவதியின் கால்களை மீட்டுள்ளனர். கடும் காயங்களுக்கு உள்ளான யுவதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதுடன் இதுகுறித்து போலீசாரிடம் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிட்புல் நாயினம் மிகவும் கடுமையான குணாதிசயங்களை கொண்ட ராட்சத நாயாக இருப்பதனால் அந்த நாய் தொடர்பில் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.